ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப்ஸவேன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 2023 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏப்ரல் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டுக்கான அகாதமி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், ராமநாதபுரம். தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டுக்கான அகாதமி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், ராமநாதபுரம். இந்தியாவின் உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ஹைதராபாத்தில். இந்தியாவின் உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ஹைதராபாத். இந்த சிலையானது வெண்கலத்தால் ஆனது. இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 125 மீட்டர், 125 மீட்டர் உயரம் கொண்ட வெண்கல சிலை வந்து ஹைதராபாத்தில் அம்பேத்கருக்காக வந்து திறக்கப்பட்டிருக்கு. 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர், NK சிங். 15வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து NK சிங். இந்தியாவின் கோடீஸ்வர முதலமைச்சர் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர், ஜெகன்மோகன் ரெட்டி. இந்தியாவின் கோடீஸ்வர முதலமைச்சர் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர், ஜெகன்மோகன் ரெட்டி. தமிழகத்தில் 2023 சிறந்த திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர், ஐஸ்வர்யாக்கு. தமிழகத்தில் 2023 சிறந்த திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர், ஐஸ்வர்யா. வடகிழக்கு மாநிலங்களுக்கான முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், அசாமில். வடகிழக்கு மாநிலங்களுக்கான முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், அசாம். எந்த நாடு ஆங்கில மொழியை தடை செய்ய திட்டமிட்டுள்ளது? ஆன்சர், இத்தாலி. எந்த நாடு ஆங்கில மொழியை தடை செய்ய திட்டமிட்டுள்ளது? ஆன்சர், இத்தாலி. போர்ப்ஸ் இதழ் வெளியிட்ட ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர், முகேஷ் அம்பானி. போர்ப்ஸ் இதழ் வெளியிட்ட ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர், முகேஷ் அம்பானி. தேசிய கல்வி திட்டம் 3வது முறையாக மாற்றியமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், 5வது முறையாக. தேசிய கல்வி திட்டம் 3வது முறையாக மாற்றியமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், 5வது முறையாக. 2022 உறுப்பு தானத்தில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர், தெலுங்கானா. 2022 உறுப்பு தானத்தில் முன்னிலையில் உள்ள மாநிலம் வந்து தெலுங்கானா. நாட்டின் காகித பயன்பாடு இல்லாத முதல் நீதிமன்றம் எது? ஆன்சர், வாஷி நீதிமன்றம். இது மகாராஷ்டிர மாநிலத்தில் அமைந்துள்ளது. நாட்டின் காகித பயன்பாடு இல்லாத முதல் நீதிமன்றம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது. நீதிமன்றம் பெயர் வந்து வாஷி. சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ராஜ் சுப்பிரமணியத்துக்கு. சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ராஜ் சுப்பிரமணியத்துக்கு. 2023 மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர், நந்தினி குப்தா, ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. 2023 மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றவர் வந்து நந்தினி குப்தா. இந்தியாவில் முதல் முறையாக ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், சென்னையில். இந்தியாவில் முதல் முறையாக ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், சென்னை. 45வது மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட தேர்வாகியுள்ள தமிழ் படம் எது? ஆன்சர், மாமனிதன். 45வது மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட தேர்வாகியுள்ள தமிழ் திரைப்படம் வந்து மாமனிதன். தீரன் சின்னமலையின் 3வது பிறந்த தினம் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர், 267வது பிறந்த நாள். தீரன் சின்னமலையினுடைய
எத்தனையாவது பிறந்த நாள் வந்து இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து 267வது பிறந்த நாள். இவர் வந்து 1756 ஆண்டு ஏப்ரல் 17 தேதி ஈரோடில் மேலப்பாளையத்தில் வந்து பிறந்திருக்காரு. மீண்டும் இல்லம் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் மனநலம் பாதிக்கப்பட்டோருடன் தொடர்புடையது. மீண்டும் இல்லம் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் மனநலம் பாதிக்கப்பட்டோருடன் தொடர்புடையது. உலகின் பணக்கார நகரங்களின் பட்டியலில் 2023 முதலிடம் பிடித்த நகரம் எது? ஆன்சர் நியூயார்க். உலகின் பணக்கார நகரங்களின் பட்டியலில் 2023 முதலிடம் பிடித்த நகரம் வந்து நியூயார்க். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் எது? ஆன்சர் சென்னை. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் வந்து சென்னை. இந்திய விமானப்படையின் வாயுசேனா பதக்கம் பெற்ற முதல் பெண் விங் கமாண்டர் யார்? ஆன்சர் தீபிகா மிஸ்ரா. இந்திய விமானப்படையின் வாயுசேனா பதக்கம் பெற்ற முதல் பெண் விங் கமாண்டர் வந்து தீபிகா மிஸ்ரா. அமெரிக்க பாதுகாப்பு துறையின் துணைச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் ராதா அயங்கர் பிளம். அமெரிக்க பாதுகாப்பு துறையின் துணைச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி வந்து ராதா அயங்கர் பிளம். நாட்டின் முதல் எண்ம அறிவியல் பூங்கா எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் திருவனந்தபுரத்தில். நாட்டின் முதல் எண்ம அறிவியல் பூங்கா எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் திருவனந்தபுரம். காசி தெலுங்கு சங்கமம் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வாரணாசியில. காசி தெலுங்கு சங்கமம் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வாரணாசி. வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 28. வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 28. உலகின் இரண்டாவது மிக ஆழமான கடல் பள்ளம் எந்த நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் மெக்சிகோ. உலகின் இரண்டாவது மிக ஆழமான கடல் பள்ளம் எந்த நாட்டில் வந்து கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் மெக்சிகோ. தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய இராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சந்தீப் சிங். தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய இராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சந்தீப் சிங். டைஃபா 1 செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் கென்யா. டைஃபா 1 என்ற செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் கென்யா. உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டான ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனம். உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டான ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ். எந்த ஐஐடி இரத்த நாளங்களின் பாதிப்பை அறிய நவீன உபகரணத்தை உருவாக்கியுள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. எந்த ஐஐடி இரத்த நாளங்களின் பாதிப்பை அறிய நவீன உபகரணத்தை உருவாக்கியுள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. ஏ ஹெல்ப் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். ஏ ஹெல்ப் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 11,000 மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கின்னஸ் சாதனை படைத்தனர்? ஆன்சர் அசாம் மாநிலத்தில். அசாம் மாநிலத்தில் 11,000 மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சிகள் உள்ளன? ஆன்சர் 6 தேசிய கட்சிகள் வந்து இருக்கு. இந்தியாவில் இருக்கும் தேசிய கட்சிகள் 6. பிரிட்டனின் முக்கிய உளவுத்துறையான GCHQ-வின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? ஆன்சர் அன்னி கீஸ்ட் பட்லர். பிரிட்டனின் முக்கிய உளவுத்துறையான GCHQ-வின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? ஆன்சர் அன்னி கீஸ்ட் பட்லர். போர் விமானத்தில் பறந்த மூன்றாவது இந்திய குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் திரௌபதி முர்மு. போர் விமானத்தில் பறந்த மூன்றாவது இந்திய குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் வந்து திரௌபதி முர்மு. முதன் முதலாக
பிறந்தவர் வந்து அப்துல் கலாம், இரண்டாவது பிரதீபா பாட்டேல், மூன்றாவது திரௌபதி முர்மு. ஹைல் டூ என்பது என்ன? ஆன்சர், இது ஒரு நீர்மூழ்கி படகு. ஹைல் டூ என்பது நீர்மூழ்கி படகு. இந்த ஹைல் டூ ஆனது வடகொரியாவைச் சேர்ந்த நீர்மூழ்கி படகாகும். 2023 ஆண்டுக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், உஸ்பெகிஸ்தானில். 2023 ஆண்டுக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், உஸ்பெகிஸ்தான். எந்த நாட்டின் நடிகை அஞ்சனா ஆசனுக்கு ஒலிவியர் விருது வழங்கப்பட்டது? ஆன்சர், சிங்கப்பூர். சிங்கப்பூரை சேர்ந்த நடிகை அஞ்சனா வாசனுக்கு ஒலிவியர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. 2023 ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர், க பஞ்சாங்கம், சுரேஷ்குமார், இந்திரஜித் ஆகியோருக்கு வந்து வழங்கப்பட உள்ளது. முதல் முறையாக சாலை பாதுகாப்பு வாரியம் யாருடைய தலைமையில் அமைக்கப்படுகிறது? ஆன்சர், ஊபி சிங் தலைமையில் வந்து அமைக்கப்பட உள்ளது. முதல் முறையாக சாலை பாதுகாப்பு வாரியம் வந்து ஊபி சிங் தலைமையில் வந்து அமைக்கப்பட உள்ளது. தேசிய கடல்சார் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஏப்ரல் 5. தேசிய கடல்சார் தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து ஏப்ரல் 5. உலகின் பரபரப்பான விமான நிலையம் பட்டியலில் முதலிடம் பிடித்த விமான நிலையம் எது? ஆன்சர், ஹான்ஸ் பீல்ட் ஜாக்சன் அட்லாண்டா விமான நிலையம். உலகின் பரபரப்பான விமான நிலையம் பட்டியலில் முதலிடம் பிடித்த விமான நிலையம் வந்து ஹான்ஸ் பீல்ட் ஜாக்சன் அட்லாண்டா விமான நிலையம். முப்படைகளின் உயர்நிலை தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர், போபால்ல. முப்படைகளின் உயர்நிலை தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர், போபால். தென்மண்டல கவுன்சில் கூட்டம் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஆன்சர், தமிழ்நாடு. தென்மண்டல கவுன்சில் கூட்டம் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஆன்சர், தமிழ்நாடு. தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் எந்த வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர், உலக வங்கி நிதி உதவியுடன். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் வந்து உலக வங்கி நிதி உதவியுடன் வந்து செயல்படுத்தப்படுது. இலங்கை மலையகம் 200th மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில். இலங்கை மலையகத்தினுடைய 200th மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். மங்கள் பாண்டேவின் 8th நினைவு தினம் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், 166th நினைவு தினம். மங்கள் பாண்டேவினுடைய நினைவு நாள் வந்து ஏப்ரல் 8. 1857 ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கழகத்திற்கு காரணமாக இருந்தவர் வந்து மங்கள் பாண்டே. சென்னை டு கோவை இடையிலான வந்தே பாரத் அதிவிரைவு ரயிலை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர், பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை டு கோவை இடையிலான வந்தே பாரத் அதிவிரைவு ரயிலை தொடங்கி வைத்தவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி. முதல் முறையாக நடைபெற்ற மகளிர் ஃபினாலிசிமா கால்பந்து போட்டியில் எந்த அணி வந்து சாம்பியன் ஆனது? ஆன்சர், இங்கிலாந்து. முதல் முறையாக நடைபெற்ற மகளிர் ஃபினாலிசிமா கால்பந்து போட்டியில் எந்த அணி வந்து சாம்பியன் ஆனது? ஆன்சர், இங்கிலாந்து அணி. சௌராஷ்டிரா டு தமிழ் சங்கமம் விழா, சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் விழா எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர், குஜராத்தில். சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் விழா நடைபெறும் இடம் வந்து குஜராத். பென்குயின் 3 என்ற வானிலை ஆய்வு செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் வந்து சீனா. பென்குயின் 3 என்ற வானிலை ஆய்வு செயற்கைக்கோளை எந்த நாடு வந்து விண்ணில் செலுத்தியது? ஆன்சர், சீனா. பருவநிலை எரிசக்தி சுற்றுச்சூழலுக்கான G7 அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர், ஜப்பான். பருவநிலை எரிசக்தி சுற்றுச்சூழலுக்கான G7 அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர், ஜப்பான். உலகின் 7 வகையான கடல் ஆமைகளில் மிகவும் சிறிய உடலமைப்பை கொண்ட ஆமை எது?
ஆன்சர் ஆலிவ் ரிட்லி. உலகின் 7 வகையான கடல் ஆமைகளில் மிகவும் சிறிய உடலமைப்பை கொண்ட ஆமை வந்து ஆலிவ் ரிட்லி. 2023 இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 142.86 கோடி. முன்னாள் பிரதமர் விபி சிங்கின் முழு உருவ சிலை வந்து எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னையில். முன்னாள் பிரதமர் விபி சிங்கின் முழு உருவ சிலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக எந்த மாநிலத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கர்நாடகாவிற்கு. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக எந்த மாநிலத்திற்கு விருது வழங்கப்படுகிறது? ஆன்சர் கர்நாடகா. தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமண்டையு யூனியன் பிரதேசத்தின் முதல் மருத்துவக் கல்லூரி எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சில்வாசால. தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமண்டையு யூனியன் பிரதேசத்தின் முதல் மருத்துவக் கல்லூரி வந்து எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சில்வாசா. உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 26. உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து ஏப்ரல் 26. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 4% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது? ஆன்சர் கர்நாடகா. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 4% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது? ஆன்சர் கர்நாடகா. உலக நோய் தடுப்பு வாரம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 24-30. உலக செஸ் ஆன்கடான் ஆசியா மற்றும் ஒசியானியாவின் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் டி குகேஷ். உலக செஸ் ஆன்மக்கடான் ஆசியா மற்றும் ஒசியானியா போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் இந்தியர் வந்து டி குகேஷ். அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆன்ஸ் ஜஃபியோர். அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் வந்து ஆன்ஸ் ஜிஃபியோர். மகிளா சம்மான் சிறு சேமிப்பு திட்டம் என்பது மகளிருக்கான புதிய சேமிப்பு திட்டம். மகிளா சம்மான் என்ற சிறு சேமிப்பு திட்டம் யாருக்கானதுன்னா மகளிருக்கான புதிய சேமிப்பு திட்டம். ரோஜ்கார் மேளா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வேலை வாய்ப்புடன் தொடர்புடையது. ரோஜ்கார் மேளா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வேலை வாய்ப்புடன். மக்களுக்கு நீதி கிடைக்க செய்வதற்கான குறியீட்டில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2nd இடம். முதல் இடத்துல வந்து கர்நாடகா இருக்கு. மக்களுக்கு நீதி கிடைக்க செய்வதற்கான குறியீட்டில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2nd இடம். சர்வதேச அளவில் 6 எத்தனை பேருக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது? ஆன்சர் 1. 2023-24 நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 8% இருக்கும் என உலக வங்கி வந்து கணித்துள்ளது? ஆன்சர் 6.3%. 2023-24 நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து 6.3% இருக்கும் என உலக வங்கி வந்து கணித்துள்ளது. நேட்டாவின் 31வது உறுப்பு நாடாக எந்த நாடு வந்து இணைந்துள்ளது? ஆன்சர் பின்லாந்து. நேட்டோவின் 31வது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைந்துள்ளது? ஆன்சர் பின்லாந்து. அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்தின் துணை அமைச்சர் பொறுப்பில் நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார்? ஆன்சர் ரிச்சர்ட் வர்மா. வெளிநாட்டு வர்த்தக கொள்கையினை 2023 வெளியிட்டவர் யார்? ஆன்சர் பியூஷ் கோயல். இவர் வந்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர். ஐநா சபையின் உயர் அமைப்பான புள்ளியியல் ஆணைய உறுப்பினராக இந்தியா 8 தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 4. உலகின் செல்வாக்கு மிகுந்த நபர்கள் பட்டியலில் 2023 முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஷாருக்கான். இந்தியாவில் கடந்த 3 உடல் பருமனால் பாதிக்கப்பட்டோர்களின் எண்ணிக்கை 8% உயர்ந்துள்ளது? ஆன்சர் 50%. முதல் உலகளாவிய பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. முதல் உலகளாவிய பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி.
சிறந்த நெசமாளர் விருதினை முதல்வர் ஸ்டாலின் யாருக்கு வழங்கினார்? ஆன்சர் வி ராஜலட்சுமிக்கு. இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச சர்ஃபிங் ஓபன் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் மாமல்லபுரம். இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச சர்ஃபிங் ஓபன் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் மாமல்லபுரம். கிராமப்புற வீடுகளுக்கு 100% குடிநீர் இணைப்பு வழங்கியமைக்காக எந்த மாவட்ட ஆட்சியர் ஆர்த்திக்கு பிரதமர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஆட்சியர் ஆர்த்திக்கு. பார்சிலோனா ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். 2021-22 அதிக அளவு நேரடியாக நன்கொடை பெற்ற மாநில கட்சி எது? ஆன்சர் பிஆர்எஸ். தேசிய உள்ளாட்சி அமைப்புகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 24. மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்திற்குரிய வட்டி எத்தனை சதவிகிதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 8%. உலக முட்டாள்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஏப்ரல் 1. தாவர பூஞ்சை தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட உலகின் முதல் நபர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் இந்தியா. தாவர பூஞ்சை தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட உலகின் முதல் நபர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் இந்தியா. இந்தியாவில் அதிக நீர்நிலைகள் உள்ள மாநிலம் மேற்கு வங்கம். அமெரிக்காவில் எந்த மாகாணம் இந்துக்களின் பண்டிகையான தீபாவளிக்கு பொது விடுமுறை அளித்துள்ளது? ஆன்சர் பென்சில்வேனியா. சர்வதேச நடன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 29. இந்தியாவின் 25வது மகளிர் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்த தமிழக வீராங்கனை யார்? ஆன்சர் சவிதா ஸ்ரீ. 2022 புலிகள் கணக்கெடுப்பின்படி நாட்டில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை 3167. சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பை தொடங்கி வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. சமீபத்தில் மறுபயன்பாட்டு ராக்கெட் எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் சித்ரதுர்கால. இந்தியாவில் இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி 2022-23 நிதியாண்டில் எத்தனை கோடியாக வந்து அதிகரித்துள்ளது? ஆன்சர் மாய் 15,920 வந்து அதிகரித்துள்ளது. கிராமப்புற பள்ளிகளுக்கான மெய்நிகர் அடிப்படையிலான கல்வி மாதிரியை எந்த ஐஐடி வந்து உருவாக்கியுள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. சமீபத்தில் டிஜிட்டல் ஹவுஸ் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. இந்தியாவில் முதல் முறையாக நீருக்கடியில் மெட்ரோ எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. எந்த நாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்க ஆப்ரேஷன் காவேரி என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சூடான்ல. உலக வங்கியின் சரக்கு கையாளுகை குறியீட்டில் இந்தியா 8வது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 38வது இடத்தை. உலக மலேரியா தடுப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஏப்ரல் 25. ஸ்பெயினின் மாட்ரிட் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்து எத்தனையாவது இடத்தை வந்து பிடித்துள்ளார்? ஆன்சர் 2வது இடத்தை வந்து பிடித்துள்ளார். எத்தனை நாடுகளுடன் இந்திய ரூபாயின் வர்த்தகம் மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் 18 நாடுகளுடன். SLINEX 2023 என்பது இந்தியா இலங்கை இடையிலான கடல்சார் பயிற்சியாகும். எந்த நாட்டில் சமூக ஊடகங்களில் சிறுவர்களுக்கு தடை விதிக்கப்பட உள்ளது? ஆன்சர் அமெரிக்கால. ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் இந்தியாவின் சாதகமான சுகாதாரம் 2023 என்ற மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் புதுடெல்லியில். ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் இந்தியாவின் சாதகமான சுகாதாரம் 2023 என்ற மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. சமீபத்தில் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது பெற்ற இந்தியர் யார்? ஆன்சர் ரத்தன் டாடா. சமீபத்தில் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா என்ற விருதை பெற்ற இந்தியர் வந்து ரத்தன் டாடா. யாருடைய பிறந்தநாள் சமத்துவ நாளாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அம்பேத்கரினுடைய பிறந்தநாள். அம்பேத்கர் வந்து 1891 ஏப்ரல் 14 வந்து பிறந்திருக்காரு. டாக் மஹாக் வகையை சேர்ந்த குரங்குகள்
எந்த பட்டியலில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், சிவப்பு பட்டியலில் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு யாருடைய பெயர் வந்து சூட்டப்பட உள்ளது? ஆன்சர், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயர். திரவ ஹைட்ரஜனில் இயங்கும் உலகின் முதல் படகு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், நார்வேல. திரவ ஹைட்ரஜனில் இயங்கும் உலகின் முதல் படகு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், நார்வேல. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர், டெனில் மெத்வதேவ். நிலவுக்கு செல்லும் முதல் பெண் வந்து கிறிஸ்டினா கோச். பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருதான செவாலியே விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர், கிரண் நாடாருக்கு வந்து வழங்கப்பட உள்ளது. சமீபத்தில் இந்திய தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் முதல் சர்வதேச வளாகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், உகாண்டால. சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், தஞ்சை. சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், தஞ்சாவூர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் எத்தனையாவது நினைவு தினம் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், 104வது நினைவு தினம். அஜய் வாரியர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர், இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும். அஜய் வாரியர் என்பது. தமிழ்நாடு புதுவை கடற்படை அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் வந்து ரவிக்குமார் திங்க்ரா. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர், மதுரையில். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், மதுரை. தேசிய சிறுதானிய தொழில் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், தமிழ்நாடு. தேசிய சிறுதானிய தொழில் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், தமிழ்நாடு. சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஏப்ரல் 4. சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஏப்ரல் 4. கோட்டிங் இந்தியா இங்கிலாந்து முகல் இந்தியா அண்டர் ஒரிஜின்ஸ் ஆஃப் எம்பையர் என்ற தலைப்பிட்ட புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர், நந்தினி தாஸ். தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனறி தீர்வு திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தவர் யார்? ஆன்சர், முக ஸ்டாலின். உலக கல்லீரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஏப்ரல் 19. G20 விண்வெளி பொருளாதார தலைவர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர், ஷில்லாங்ல. டெலியோஸ் 2 என்பது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். அனைத்து மாவட்டங்களிலும் நடைபயிற்சிக்காக எத்தனை கிலோமீட்டர் தொலைவிலான நடைபாதை வந்து அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், 8 கிலோமீட்டர். இராணுவத்துக்கு அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர், 4வது இடம். நாட்டிலேயே முதல் முறையாக படகு சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், கொச்சியில். 59வது உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், தென்னாப்பிரிக்காவில். சிங்கார சென்னை பயண அட்டையை எந்த வங்கி அறிமுகம் செய்துள்ளது? ஆன்சர் வந்து பாரத ஸ்டேட் வங்கி. அம்பேத்கரின் எத்தனையாவது பிறந்த நாள் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், 132வது பிறந்த நாள். ஹவாசாங் 18 ஏவுகணையை எந்த நாடு சோதனை செய்துள்ளது? ஆன்சர், வடகொரியா. சர்வதேச விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவின் தற்போதைய பங்களிப்பு 2% வந்து குறைவானது. உலக சுகாதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஏப்ரல் 7. இந்த ஆண்டிற்கான மையக்கருத்து அனைவருக்கும் சுகாதாரம் என்பது. சர்வதேச கால்பந்து சம்மேளனம் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர், 101வது இடம். முதல் இடத்துல அர்ஜென்டினா வந்து இருக்கு. ஃபிஃபாவால் வந்து நடத்தப்படுது. பழைய வாகனங்களை புழக்கத்தில் இருந்து நீக்குவது தொடர்பாக எந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர், 2021-22 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டது. நாட்டிலேயே முதல் முறையாக எந்த மாநிலத்தில் தண்ணீருக்கு தனி பட்ஜெட் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது?
ஆன்சர் கேரளா. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட உள்ளவர் வந்து எஸ்வி கங்கா ஃபுர்வாலா. எந்த ஆண்டுக்குள் போதைப்பொருள் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என மத்திய அரசு வந்து இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2047. உலக புத்தக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 23 ஏப்ரல். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு 2023 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கோவால. உலக புவி தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 22 ஏப்ரல். தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மறு ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டிவி சோமநாதன் தலைமையில். அமெரிக்க நிதி சேவை துறையில் மிகவும் செல்வாக்கு மிக்க 100 பெண்மணிகள் பட்டியலில் எத்தனை இந்திய வம்சாவளி பெண்கள் வந்து இடம்பெற்றுள்ளனர்? ஆன்சர் 5 பேர். கச் உற்சவ் 2023 தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் திரௌபதி முர்மு. அசாம் மாநிலத்தில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்காவில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. தேசிய சிவில் சேவைகள் தினம் எந்த நாளில் வந்து அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 21 ஏப்ரல். ஹெரோன் குளோபல் யூனிகார்ன் தரவரிசையில் 2023 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3வது இடம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ரந்தீர் தாகூர். நாட்டில் மொத்த மின் உற்பத்தியில் எத்தனை சதவிகிதம் அணு மின் நிலையங்களிலிருந்து உற்பத்தி ஆகிறது? ஆன்சர் 3%. கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் இதழியாளர். கலைஞர் எழுதுகோள் விருதானது வந்து இதழியாளருக்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச புள்ளியியல் விருது 2022 பெறும் இந்திய அமெரிக்கர் வந்து சியார் ராவ். போர்க்கப்பலில் இருந்து ஏவக்கூடிய PMT இடைமாறி ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஒடிஷால. உலகக்கோப்பை வில்வித்தை முதல் நிலை போட்டு எங்கு வந்து நடைபெற்றது? ஆன்சர் துருக்கீலம். இந்திய இராணுவத்தின் பீரங்கி படைக்கு முதல் முறையாக எத்தனை பெண் அதிகாரிகள் வந்து தேர்வாகியுள்ளனர்? ஆன்சர் 5 பேர். இந்தியாவின் மகிழ்ச்சியான மாநிலமாக எந்த மாநிலம் வந்து தேர்வாகியுள்ளது? ஆன்சர் இமாச்சல பிரதேசம். எந்த நாட்டின் டெலியோஸ் 2 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது? ஆன்சர் சிங்கப்பூர். உலக ஹீமோபிலியா தினம் எந்த நாளில் வந்து அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 17 ஏப்ரல். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் வந்து நிறைவடைந்துள்ளன? ஆன்சர் 8 ஆண்டுகள். 2015 ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. மத்திய அரசின் தீனதயாள் உபாத்யாய பஞ்சாயத் விகாஸ் விருது அறிவிக்கப்பட்ட பிச்சனூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் கோவையில். சமீபத்தில் நாசாவால் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் ஏது? ஆன்சர் பெர்சவரன்ஸ். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லியில். எந்த மாநில அரசு அவசர நிலை காலத்தில் சிறை தண்டனை அனுபவித்தவர்களுக்கு ஓய்வூதியம் அறிவித்துள்ளது? ஆன்சர் அசாம். பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் 24 பதக்கங்கள். உலக பாரம்பரிய தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 18 ஏப்ரல். உலக பாரம்பரிய தினம் 18 ஏப்ரல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏப்ரல் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தோம். முன்னாடி ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம முக்கியமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் சேனலில். ஸோ தொடர்ந்து சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.